வெல்கம் டு பென்டர் ஸ்டடி. நான் கார்த்திக்ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்சி 4 ப்ரீவியஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம், சரியா? இன்றைக்கி நம்ம மினிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஓல்டு சிலபஸ் தான் சொல்லிவிட்டு. ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அதையே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் முதல்ல என்ன, 200 கொஸ்டின், 300 மார்க்கு, 3 hours எக்ஸாம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ஏன் எல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா ரெண்டு விஷயந்தான். ஒன்று நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, இன்னொன்று டைமு. 3 மணி நேரம் இருக்குது, அம்மானு இஷ்டத்துக்கு உட்காந்து எழுதிட்டு வரலாம் யோசிச்சு. சரியா, மற்ற எந்த எக்ஸாம்லேயுமே இது ப்ராப்ளம் தான். பேங்கிங்னாலும் சரிதான், ரயில்வேனாலும் சரிதான், சரியாங்க? அங்கெல்லாம் நம்ம டைம் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணது, நெகட்டிவ் மார்க்கிங் தான். ஸோ இங்கே அந்த பிரச்சனை இல்லை. ஸோ எனிவே, இந்த 200 கொஸ்டினும் எப்படி புரியுதுன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், ஒன்று நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா ஜென்ரல் தமிழ் செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுள் மாதிரி கிடையாது, ரெண்டுமே இருக்கிறதுக்கு. தெரியும், இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா தமிழ். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜென்ரல் சயின்ஸ், சிஏனா கரண்ட் அஃபேர்ஸ்னு அர்த்தம். தெரியா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 75 கொஸ்டின், மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின். சரியாங்க, இப்போ இந்த 100 கொஸ்டினும் லாஸ்ட் இயர் செப்டம்பரில் நடத்தப்பட்ட, லாஸ்ட் இயர் செப்டம்பரில் நடத்தப்பட்டதில் எப்படி ஜென்ரல் இங்கிலீஷில் அந்த 100 கொஸ்டின் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு, ஜென்ரல் தமிழில் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். சரியா, இது இப்போ எல்லாருக்குமே டவுட்டு வந்துருச்சு, ஓல்டு புக்கா நியூ புக்கான்னு சொல்லிட்டு. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் இருக்கிற கிராமர் பகுதி மட்டும் படித்தா போதும். யாருக்குங்க, ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் இருக்கிற கிராமர் பகுதி, அதாவது பார்ட் ஏல கவர் பண்ணுற மாதிரி கிராமர் பகுதி, அப்புறம் பார்ட் பியில் கூட கொஞ்சம் அந்த கடைசி டாபிக் இருக்குது, சீரியல் நம்பர் 10, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டு அமெரிக்கன் இங்கிலீஷ், அது மட்டும் பார்த்தா போதும். வேறு எங்கேயாவது சிலபஸில் ஏதாச்சுன்னா நம்ம கிளாஸில் கவர் பண்ணுவோம். சரியா, பட் ஜென்ரல் தமிழ் வேறு வழியே இல்லை. நீங்கள் 6வது போத் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் படித்து தான் ஆகணும். அதனால தான் நம்ம போன வாட்டி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மகிட்ட சொன்னோம், ஜென்ரல் தமிழ் ஒருவேளை நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தமிழாக படிச்சிருந்து மீதியெல்லாம் இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்கன்னா, இந்த மெட்ரிகுலேஷன் அவங்க அந்த அவங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷை எடுத்துக்கோங்க, ஜென்ரல் தமிழ் போகாதீங்கன்னு நான் சொன்னேன். சரியா, ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் ஒரு வாரத்தில் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம். மென்டல் எபிலிட்டியும் ஒரு வாரம், ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 15 நாள்லேயே வச்சுக்கிங்களேன், 15 நாளில் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில் ஒரு 115+ ரெடி பண்ணிடலாம். சரியா, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் லைட்டாக டெய்லியும் ஒரு டாபிக் படித்தாலே கவர் ஆகிடும். பட் ஜென்ரல் தமிழ் அப்படி இல்லை, இப்போ ஹெவி ஆயிடுச்சு, நீங்கள் ஃபுல்லாக படித்து ஆகணும் இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும். சரியாங்க, ஓகே, அது எனவே நம்ம சிலபஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்போ மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. சரியா, புரியுதா, இப்படி தான் இந்த இது இருக்குது. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னாடி மென்டல் எபிலிட்டி பார்த்துடலாம். மென்டல் எபிலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா டாபிக், அது எல்லாமே நான் இங்கே எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கு 2 இயர்லேருந்து காமிச்சிருக்கேன் பாருங்க, எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷனில் அதிகமாக தான் வரும் அதற்கு. அப்புறம் மிஸ்லீனியஸ் அப்படின்ட்டுருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்த தலைப்பெலாம் கிடையாது பார்த்தீங்களா, ஏஜ் ப்ராப்ளம் கிடையாது, ப்ராஃபிட் லாஸ் கிடையாது, ப்ராபபிலிட்டி கிடையாது, ட்ரிக்னாமெட்ரி கிடையாது. சரியா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீன், மீடியன், மோட், ரேஞ்ச் அதெல்லாம் கிடையாது. பட் அதுலேருந்துலாம் கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. சரி, அதெல்லாம் நம்ம கிளாஸில் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம், மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். சரியா, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், சிலபஸ் மட்டும் போகாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கணும். இதுவும் இப்போ ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இப்படியும் வருது கொஸ்டின், எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2019 6 கொஸ்டின் சிலபஸில் எல்லாமே வெளியில் வந்திருக்கு. அந்த ஏஜ் ப்ராப்ளம், ஆவரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாம் கேட்டாங்க. சரியா, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இப்படி தான் இருக்குது, 2 வருஷம் ஸ்ப்ளிட்டு. அது 2018 கூட ஓகே, ஆனால் 2000 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கேட்டுட்டாங்க, சில நேரத்தில் அப்படி பண்ணிடுவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். சரியா, டிஎன்பிஎஸ்சி இதை பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும்,
சரி, அப்போ இந்த 2019லாம் பாருங்கள், டூ எவ்வளோ அதில் 10 வந்துருக்கு, இதில் இப்போ 20 வந்துருச்சு பாருங்கள். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஸ்ப்ளிட் அப். பட் டிஎன்பிஎஸ்சினாலே நீங்கள் சிலபஸை முடிக்கணும் முதல்ல. சீரியல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சீரியல் நம்பர் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு தான், முடித்தாதான் நீங்கள் உங்களுக்கு ஐடியாவே வரும். நான் இந்த சில டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போய் மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற இதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. சரிங்க? ஏன்னா கட் ஆஃப் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். 175க்கு மேலே இருந்தாலே ஜென்ரலில் சீட்டு கடினம் தான். 177, 178 தான் பெஸ்ட்டு. சரியா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரியாங்க? அந்த ஸ்ட்ராட்டஜியை மறந்துடாதீங்க. இனிமேல் பழைய ஸ்ட்ராட்டஜி இப்போ மறுபடியும் வருது. ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை நம்ம சொல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அப்படி இல்லைன்னா ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி, ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ? 125 questions, 125 questions. இந்த ரெண்டுத்துலேயும் சேர்த்து நீங்கள் வந்து 115 கிராஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நீங்கள் இந்த ஜென்ரல் ஸ்டடி ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகணும். நான் சொல்கிறது புரியுதா? டிஎன்எஸ் அரபியில் சொன்ன அதே விஷயந்தான். சைக்காலஜியை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி எய்தர் ஜென்ரல் இங்கிலீஷ் மென்டல் எபிலிட்டி ஆர் ஜென்ரல் தமிழ் மென்டல் எபிலிட்டி, அந்த 125 questions 115 மேலே நான் ஷுவராக அடிச்சிருவேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இதுக்குள்ளே ஜென்ரல் ஸ்டடி ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலே திறக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம்தான். சரியா? அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. நான் ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் சொல்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழில் 90 questions ஈஸியாக தான் இருக்கும், 10 questions டிஃபிகல்ட்டாக இருக்கும். மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 20 questions ஈஸியாக இருக்கும், 5 questions கடினமாக தான் இருக்கும். ஸோ 110, 115, 110 questions ஈஸியாக வரப்போகுது, 15 questions டிஃபிகல்ட்டாக வரப்போகுது. இந்த ஜென்ரல்ஸ் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி ஆர் ஜென்ரல் தமிழ் ஆர் மென்டல் எபிலிட்டி, இந்த 10 questions, இந்த 15 questionsல் எப்படியும் ஒரு 7-8 தேர்த்திடலாம். மீதி இருக்க 8 questions கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் தான் நம்ம இந்த 115 அதெல்லாம் சொல்கிறோம். சரியா? எப்படியும் ஒரு 8 to 9 questions ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அது வேணாம், அதை விட்டுருவோம். நீங்கள் இப்போ 25 அடிக்கணும், 100 அடிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஃபார்முலா தான் பெஸ்ட்டு. சரியா? எனவே நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மறந்துடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளியராக இருந்துட்டு புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கனாலே யூ கேன் ஈஸிலி கிராக் திஸ் டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்சி 4 எக்ஸாம். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.